வணக்கம், வெல்கம் டு கல்ஸ் குசின். இந்த தீபாவளிக்கு கார பூந்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்கிற சாமான் வச்சே பண்ணிடலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1.5 கப்பு கடலை மாவு சேர்க்கலாம். அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இருந்தால் பரவாயில்ல. இப்போது இதில் தண்ணி சேர்க்குறோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சுட்டு கலந்து விடலாம். ஒரு ஸ்மூத் பேட்டராக இருக்கணும், கட்டி இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுது. அடுப்பில் ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா நான் இந்த கிரேட்டர் எடுத்துகிட்டு இருக்கேன். பூந்தி கரண்டி என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் இந்த கிரேட்டர் எடுத்துகிட்டு ஒரு கரண்டி மாவை விட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருக்கேன். இதை வந்து ரொம்ப தூக்கி வாணலியிலேருந்து தூக்கி வைக்க வேண்டாம், பக்கமாக வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம். ஒரு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி பூந்தியை பெரட்டி விட்டுடலாம். இது சீக்கிரமே வெந்துடும். இது இந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ எண்ணெயோட சலசலப்பு அடங்கியாச்சு. ஸோ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் இந்த மாதிரி பூந்தியாக தேய்ச்சி நல்லா வெந்த அப்புறமா எடுத்து வச்சுடலாம். ஒரு வாட்டியும் நம்ம பூந்தி தேய்க்கிறச்சு இந்த கிரேட்டரை வந்து தொடச்சிட்டு பண்ணணும். அடுத்தது இதே எண்ணெயில் 1/2 கப்பு வேர்க்கடலை அதை போட்டு பொரிக்கலாம். நான் கிரன்ச்சி ஆற வரைக்கும் இதை வந்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுடலாம். 1/2 கப்பு பொட்டுக்கடலை அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி அதையும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதே பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ 2 ஆர்க்கு கருவேப்பிலை அதை உரித்து போட வேண்டாம், அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உதுத்துக்கலாம். ஸோ இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த பூந்தி பொரித்ததெல்லாம் ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துன்ட்டு அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, இந்த பொரித்து வச்சுருக்கிற வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி டாஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இல்லை ஒரு ஸ்பூன் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்மளோட கிரான்ச்சியான காரா பூந்தி சூப்பராக ரெடி ஆகிடுது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய். தேங்க்யூ.